ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு மூணு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறீங்க. குழந்தைங்க பசியோடு ஸ்கூல் விட்டு வந்தாக டக் டக்குன்னு வித்தின் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செய்கிற மூணு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறீங்க. ஒன்று வந்து மஷ்ரூம் வெஜ் பக்கோடா முதல் செய்ய போகிறது. உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம், இது ஆப்ஷனல் தான். இது கொஞ்சம் கையில் இருக்கிற வெஜிடபிள்ஸை கட் பண்ணி போட்டுக்கலாம், லைக் கோஸு. மஷ்ரூம் ஆல்ரெடி மஷ்ரூம்ன்றதுனால அது மெயின் ஐட்டம். கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க, இஞ்சி பூண்டு, இது கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஆஸ் யூஷுவல் நம்ம காஷ்மீர் சில்லியோ இல்லைன்னா சாதா சில்லி பவுட்ரு. அதுபடி கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம், கடலை மாவு கொஞ்சம், மிளகு, உப்பு, கொஞ்சம் ஜீரகம், பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுடலாம், நல்லாயிருக்கும். ஸோ ரெடி பண்ணிவிட்டு எண்ணெயை காய வச்சு ஒரு சின்ன ஸ்பூனில் குத்தி குத்தி எடுத்து போட்டுங்க. இந்த கடலை மாவு கலக்கிறது வந்து நிறைய கலந்திங்கன்னா கையில் எடுக்கும்போது ஓடையும், அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. நான் இப்போ ஒரு அளவு சொன்னேன்னா அது வந்து செட் ஆகாது. இப்போ அடுத்த ஸ்நாக்ஸ் பாருங்கள். இப்போ பிரெட் ஆம்லெட்டு ஆக்சுவலி எல்லாம் போடுறது தான், கொஞ்சம் இது வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள். எல்லாம் நீங்கள் என்னென்ன போடுவீங்களோ அதே தான். பச்சை மிளகா, கொத்தமல்லி, வெங்காயம், கொஞ்சம் புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் நிறையா போட்டிருக்கேன். நல்லா ஆம்லெட் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். உப்பு தேவையானதை சேர்த்துக்கிட்டு நல்லா நுர வர மாதிரி அடித்து கலக்கிக்கணும், ரொம்ப முக்கியம் அது. அப்போ தான் உப்பு மஞ்சப்பொடி எல்லாம் மிக்ஸ் ஆகணும், சூப்பராக மிக்ஸ் ஆகணும். அதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இது சரியாக அடிக்கலைன்னா நான் உப்பு ஒரு பக்கம், மஞ்சத்தூடி உப்பு ஒரு பக்கம், நல்லாயிருக்கும். கடாய் போட்டு பற்ற வச்சுங்க. கொஞ்சம் நெய் போடுறேன். நெய் போட்டிங்கன்னா அந்த பிரெட் ஆம்லெட்டுக்கு ஒரு தனி டேஸ்ட்டு. கொஞ்சம் வேணால் எண்ணெயும் போட்டுங்க. இப்போ நல்லா சொத்த சொத்தனா கொஞ்சம் நல்லா அந்த டோஸ்டான இதெல்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம நல்லா அடித்து வச்சுக்கிறது ஊற்றிங்க. ஒரு அஞ்சாறு முட்டை யூஸ் பண்ணோன்னா ஒரு நாலு பேருக்கு வரும். நாலு பீசஸ் ஆஃப் பிரெட்டை, டோஸ்ட் பிரெட்டை வச்சு பண்ணலாம். இது பிரெட்டை வந்து ஏற்கனவே கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. ஸோ இது ஒரு பக்கம் வெந்தால் போதும், மெல்லிசாக இருக்கிறதுனால ஒரு பக்கம் வெந்தால் போதும். நல்லா தீயை வந்து நல்லா ஹையில் வச்சு கருகிடாமல் டக்குன்னு உடனே அது திருப்புற பக்குவம் வந்ததுமே திருப்பிடுங்க. ஸோ ஏற்கனவே டோஸ்ட் பண்ணதுனால அதை வந்து அது இதாகணும் இல்லை. ஸோ இது மாதிரி கருகாமல் பண்ணிக்க வேண்டியது. இதை அப்படியே சாப்பிட்லாம், ரெண்டு ஸ்லைஸ் போதும் அப்படின்னா ஸ்நாக்காக. இல்லை வந்து டிஃபனாக சாப்பிட்ணும் நைட்டுக்கோ இல்லை காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ அப்படின்னா இன்னும் ரெண்டு ஸ்லைஸ் பிரெட்டை வந்து ஆட் பண்ணிங்க. தேவைப்பட்ட சாஸ் ஊற்றிக்கலாம். சீஸ் ஒரு லேயர் வைக்கணும் அப்படின்னா வச்சுக்கலாம். ஃபேட் கண்டென்ட் வேண்டாம்னா அப்படியே சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு பாருங்கள். அருமையாக இருக்குது பாருங்கள், மக்க மகம்னு அந்த நெய்யோட வாசனை அடிக்குது. அவ்வளோதான், போதும். ஒரு காஃபி இல்லை ஒரு 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 கப் மில்க்கு. அழகாக ஒரு டிஃபன் ஆச்சு இல்லை ஸ்நாக்ஸ் ஆச்சு. ஸோ இது பாருங்கள், இது வந்து ஒரு சிம்பிளான ரொம்ப குயிக்காக செய்கிற ஒரு ஸ்நாக். இது ஒன்றுமே இல்லைனா ஒரு கப்பு கோதுமை மாவு போட்டுங்க, கொஞ்சம் நெய் விட்டுங்க, தேவைக்கு உப்பு போட்டுங்க, நல்லா பிசைங்க. அந்த உப்பெல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு பிசைஞ்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டியாக பிசைஞ்சுங்க. ரொம்ப தளர்வாக இருக்க வேண்டாம். கட்டியாக பிசைஞ்சுக்கிட்டு நல்லா உருண்டை ஊட்டி போட்டு தேய்ச்சிங்க. ரொம்ப மெல்லிசாகவும் வேண்டாம், ரொம்ப திக்காகவும் வேண்டாம். கொஞ்சம் மீடியம் சைஸில் நல்லா தேய்ச்சி எடுத்துங்க. ஓகே, பாருங்கள். இப்போ வந்து வர்றாங்க, ஒன்றும் ஸ்நாக்ஸ் இல்லை, தொல்லை பண்ணுறாங்க, அது வாங்கணும் இது வாங்கணுன்றாங்கன்னா இது பண்ணிக்கலாம் டக்குன்னு. ஸோ நம்ம ஒரு ஸ்கொயராக வரத்துக்கு கொஞ்சம் கட் பண்ணிக்க வச்சு கட் பண்ணி விட்டுட்டு இப்போ அது கீறி கீறி டைமண்ட் ஷேப்லேயோ இல்லை ஸ்கொயர் ஷேப்லேயோ நீங்கள் வெட்டி எடுத்துக்கலாம். அதை இது என்னென்னா அது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு லேயர் மாவு இருந்ததுன்னா ஈஸியாக வந்துடும். எண்ணெயை சூடு பண்ணிங்க, இதெல்லாம் எடுத்து போட்டுங்க.
ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு கலகலா வந்துடும் உங்களுக்கு. இது பேர் கலகலான்னு சொல்லுவாங்க சின்ன வயசில், நல்லா சாப்பிட்ருக்கேன். இப்போ இதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்களான்னு தெரில. கலகலா என்னை பொறுத்த வரைக்கும் கோதுமை கலகலா பாருங்கள், சூப்பராக அருமையான ஒரு கலகலா பாருங்கள். இதில் ஃபர்தராக வந்து நீங்கள் வெள்ளைப்பாகு எடுத்து, அந்த கொஞ்சம் ஒரு சூடு இருக்கும்போதே வெள்ளைப்பாகு எடுத்து அப்படியே கலந்து டாஸ் பண்ணிங்கன்னா வச்சுங்களேன், அருமையான செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஏற்கனவே நீங்கள் சக்கரைலாம் போட்டு பண்ணுறதோட இது மாதிரி பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் நல்லா வெள்ளம் வந்து கால்சியம் இதெல்லாம் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் ரொம்ப சக்தி மிகுந்தது. ஓகே, பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மூணு ஸ்நாக்ஸும் பார்த்தீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் போடுங்க. தேங்க்யூ.